வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அரசாங்கம் கதவை தட்டலையோ அந்த அரசாங்க வேலை அப்பாயின்மெண்ட் ஆக எடுத்துக்கிட்டு நாங்க வீட்டு கதவை உடைச்சிட்டு வந்து உங்ககிட்ட குடுத்துட்டு போவோம். அதுக்கு நாங்க கேரண்டி சத்தியமா சர்க்கார் வேலை ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்டு. இந்த பேச்சை கேட்டு அண்ணனை நம்பின நிலைமை கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருக்கு? சத்தியமான நம்பி மொட்டை மாலில இருந்து சத்தியமான காப்பாற்றுவான்னு கீழே குதிச்சு சொத்து போறா இல்லையா, அவன் நிலைமையும் இந்த பேச்சை கேட்டு நம்புறவன் நிலைமையும் ஒண்ணுதான். இது உண்மையில அண்ணன் செஞ்சு கொடுத்த சத்தியம் இருக்குல்ல, அந்த சத்தியம் சாத்தியமா இல்ல வழக்கம்? மதியம் வேலை வணக்கம். இது மதியம் தர்பா, நான் கூப்பி அறிவிப்பி. இதே உண்மையில குளிக்கிட்டுதான் 2014 ஒருத்தர் வந்தாப்புல, நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தா வருஷத்துக்கு 2000 பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம், 2 கோடி பேருக்கு. இது அவர் வாயால சொல்ல, இந்த 15 லட்சம் கணக்குக்கெல்லாம் நான் போகவே இல்லை, அந்த பக்கமே நான் போகல. வருஷத்துக்கு இந்தியாவில் வாழ்ற இந்தியர்களுக்கு 2 கோடி பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம். கணக்குப்படி பார்த்தா, கேவலமான கணக்குப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 கோடி பேருக்கு வேலை வந்திருக்கணும். இதை போய் கேட்டீங்கன்னு வைங்கள, அதுக்கு அவர் என்ன தெரியுமா கணக்கு சொல்லுவாரு? நாங்க வருஷத்துக்கு இவ்வளவு டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், இவ்வளவு வக்கீல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், இவங்க எல்லாம் ஆபீஸ் போடுவாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வேலை பார்ப்பாங்க, கூட்டி கழிச்சு பாருங்க நாங்க சொன்னதை விட கூடதான் வேலை வாய்ப்பு வந்திருக்கோம். இந்தியாவோட சென்செக்ஸ், அதாவது கணக்குப்படி, அந்த வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கணக்குப்படி கிட்டத்தட்ட 50% பேர் கிராஜுவேட் ஆனவங்க எவனுமே இது வரைக்கும் வேலைக்கு போகலை. வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு திரிகிறாங்க அவங்க தான். அதாவது நம்மளும் கண்ணு மாதிரி பல பேர் பார்த்துருப்போம், இங்க இன்ஜினியர் இந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்க எல்லாம் பார்த்துருப்போமே, அதுவே குறைஞ்சபட்சம் இன்ஜினியர் தான் அவங்களோட லீஸ்ட் டிகிரி. இந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்க, இந்த ஓலால பைக் ஓட்டுறவங்க, ராபிடோல பைக் ஓட்டுறவங்க, அவங்க எல்லாரும் இப்ப அதே உண்டியில குளிக்கிக்கிட்டு தான் இங்க ஒருத்தர் திரிகிறாப்புல. நம்ம அண்ணே அவர் பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்காக குளிக்கிறாப்புல, இவர் சின்ன மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்காக குளிக்கிட்டு இருக்காப்புல. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நாங்க அதாவது பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தால் இது வரைக்கும் அந்த அரசு வேலை யார் யாருக்குலாம் கிடைக்கலையோ, இத்தனை தலைமுறையா, அது 7 தலைமுறையோ 8 தலைமுறையோ எவ்வளவு தலைமுறையோ இது வரைக்கும் அரசு வேலை உங்க குடும்பத்துல வராம இருந்திருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்க அத்தனை பேருக்கு அரசு வேலையை நான் உறுதி செய்யறேன். அதாவது பாஜக நல்லா கேட்டது, இது அண்ணாமலை அண்ணனோட வாக்குறுதி கிடையாது, பாஜகவினுடைய வாக்குறுதி. ஏன்னா அவங்கள கொடுத்த வாக்குறுதி எல்லாம் கல்வெட்டுல பதிச்ச மாதிரி ஆச்சு அவங்களுக்கு. இதுதான் பேனா, இதுதான் பத்திரம் இல்லையா, விரும்பாடியில சொல்ற மாதிரி நமக்கு அவங்களுக்கு எழுதி எல்லாம் கொடுக்க வேண்டாம். அவங்க சொன்னா அது கன்சிடர் இட் டன், அதான் முடிஞ்சிருச்சு நினைச்சுக்கங்க அப்படின்றது அவங்களோட பேச்சு. முடியாத பேச்ச என்னைக்குமே அவங்க பேசுறதே கிடையாது. அண்ணன் சொல்ற கணக்கு இதுல சில பேர் சொல்றாங்க, அவர் என்ன பார்த்தாரு, இது வரைக்கும் வந்து வேலையே இல்லாம அரசு வேலையே இல்லாம இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு அரசு வேலை தெரியுமா? தோராயமா 11 லட்சத்துல இருந்து 14 லட்சம், 14 லட்சம் கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது 14 லட்சம் ஃபேமிலி, அந்த கணக்கு வச்சுக்கோமா, 14 லட்சம் ஃபேமிலி. தமிழ்நாட்டில் இருக்க ரேஷன் கார்டு ஹோல்டர் எவ்வளவு தெரியுமா? 2 கோடி பேருக்கு மேல. மக்கள் தொகையை விட்டுருங்க, நான் சொன்ன குடும்பத்தோட கணக்கு தான், 2 கோடி பேருக்கு மேல. இந்த 2 கோடி பேர்ல இந்த 14 லட்சம் ரேஷன் ஹோல்டர் அந்த ரேஷன் கார்டை தூக்கிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே கணக்கு பார்த்தாலும் 2 கோடி பேர் இருக்கும். இந்த 2 கோடி பேருக்கு அரசாங்க வேலை, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அரசாங்க வேலை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லயுமே தமிழ்நாட்டுக்காரங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கணும். சுங்கவரில இருந்து சுங்கச்சாவடி வரைக்கும் அத்தனை பேரும் நம்ம ஆளுகளா தான் இருக்கணும். அண்ணன் இப்படி பண்ணிட்டாருன்னு வைங்கல, உண்மையில அண்ணன் காலை பிடிச்சிட்டு நான் விடவே மாட்டேன் தெரியுமா?
லட்சம காலை முடிஞ்சு அவர் தலையில படுத்து கூட அவர் காலை வைக்கிற இடம் நான் போய் கீழே விழுந்துருவேன் உருண்டு அங்க போய் அண்ணன் நடக்கிற இடமெல்லாம் அந்த மாதிரி நடந்துட்டா. ஒரு முறை நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டா இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்காரனும் தட்டு எடுத்து கையில வச்சு தட்டி எங்களை வரவேற்பாங்க. இல்ல இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? முதல்ல இங்க இருக்கிறவங்க அதை கவர்மெண்ட் வேலைக்கு மினிமம் படிச்சிருக்கணும். அவர் ஏன் இங்க சொல்றாருன்னு சொல்ற தமிழ்நாட்டை சொல்றாரு. நம்ம நிறைய பேர் கேட்கிறாங்க, ஏப்பா இத போயிட்டு நீங்க வந்து இந்தியாவில இது வரைக்கும் எந்த மாநிலத்திலுமே ஆளலையா? அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு கவர்மெண்ட் வேலையை கொடுத்துட்டியா? வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையா? தமிழ்நாட்டுல வந்து இப்படி பேசிட்டு இருக்கிய அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஐயா நல்லா தெரிஞ்ச கவர்மெண்ட் வேலைக்கு மினிமம் படிச்சிருக்கணும், மினிமம் படிச்சிருக்கணும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் படிக்காம தானே இங்க ஓடி வர்றாங்க. அதனால ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாம தொத்திக்கிட்டு வந்து கடைசியில தமிழ்நாடுல வந்து பொத்து பொத்துன்னு விழுகிறாங்க. அண்ணன் அழகா சொன்னாரு, அதுக்குதான் இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு, நாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நவோதயா பள்ளிகளை உருவாக்குவோம், அது மூலியமா தரமான கல்விகளை கொடுப்போம், அது மூலியமா நாங்க மிகப்பெரிய வந்து ஒரு ஹியூமன் ஃபோர்ஸ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அது அங்க பண்ண வேண்டியதானே, இப்பதான் கேட்கணுங்க, அது அங்க பண்ணிருக்க வேண்டியதானே. அவனுக்கு தேவையா இந்த குடும்பத்தை விட்டுவிட்டு அங்க இருக்கிற ஃபேமிலியை பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுவிட்டு இங்க வந்து கலந்து இவங்க கிட்ட கஷ்டப்பட்டு இங்கேயும் அவங்க கஷ்டம் தான் படுறாங்க. இல்ல எல்லாம் தெரியல, நல்லா பணம் வச்சு வசதியா வாழ்றாங்க பத்தியில் அவங்கள பத்தி நான் பேசவே இல்லை. காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 11 மணி வரை வேலை ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், மறக்கம் வர்றான் வாங்கி திங்கிறான்ட்டு. அவன் வர்ற கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். அவன் பாரு, நம்ம இங்கிருந்து வெளிநாடு போயிட்டு அங்க போய் நம்ம கஷ்டப்படுறோம்ல, அவன் நம்ம ஆளுங்க வெளியில கஷ்டப்படுறத பார்த்தா நமக்கு வந்து வருத்தமா இருக்கு. நம்மளுக்குள்ளே ஒருத்தர் வெளியில இருந்து இங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்தா நமக்கு சந்தோஷமாவா இருக்கு, அதுவுமே வருத்தம் தான். அவங்கள முன்னுக்கு கொண்டு போங்க. இந்தியாவில வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா, அதாவது வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்க மாநிலம் தெரியுமா? இந்தியாவில வேலை இல்லாம திண்டாடுறவங்க எந்த மாநிலத்தில் இருக்காங்க தெரியுமா? அதிகமா ராஜஸ்தான். போங்க, போயிட்டு பாருங்க சார், ரெக்கார்டு இருக்குது. இதை யாரும் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்து சொல்லிட்டு போகல. அண்ணன் அவ்வளவு அசால்ட்டா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காப்புல. இதே அண்ணன் வந்து ஒரு பேச்சு கேட்கிற, உங்களால இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதாவது இது வரைக்கும் அந்த வாடகை அதாவது அந்த இடத்துக்கே போகாதவங்க அந்த இடத்துக்கு எங்களால போக வைக்க முடியும், இதை வச்சு எங்களால வந்து அவங்க உள்ள தள்ள முடியும்னா ஐஐடியில உள்ள கொண்டு போய் தள்ளுறது, ஐஐஎம்ல உள்ள கொண்டு போய் தள்ளுறது. ஏன் சென்ட்ரல்ல ஏகப்பட்ட வேலை இருக்க உள்ள கொண்டு, நாங்க யாருமே இங்க இருக்கவங்க யாருமே சென்ட்ரலுக்கு போலப்பா, சென்ட்ரலுக்கு உள்ள கொண்டு எல்லா ஸ்டேட்ல இருந்துமே சொல்றேன். என் ஊர்ல இருக்க சென்ட்ரல் ஆபீஸ்ல, என் ஊர்ல இருக்க சென்ட்ரல் ஆபீஸ் இருக்க உங்களோட ஏஜென்சி எல்லாம் இருப்பாங்கல்ல, ஐ மீன் பிரான்சஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டேட்ல இருந்து நாங்க ஆள் எடுக்க சொல்லி பாருங்களே, இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி செஞ்சு காமிக்கிறோம். செஞ்சு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றது வேற. ஐயா இங்க பாருங்க, இதை நான் வந்து வெறும் வாயால சொல்லல, இதை நாங்க சொல்லியிருக்கோம் செஞ்சிருக்கோம், அதே மாதிரி நாங்க இங்க தமிழ்நாட்டிலையும் செய்வோம் அப்படி சொன்னீங்கன்னா அது வேற, அது அதோட இது அது பாக்குற விதமே வேற பெரியோ. இது சும்மா வாயில உட்கார்ந்து லிங்கத்தை அந்த கோஷ்டி இல்லப்பா, இது உண்மையிலே செயல செய்யற கோஷ்டிப்பா. சொல்லலாம், இது வரைக்கும் இந்தியாவில் நீங்க ஆட்சியில இல்லாத மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. 10 வருஷம் என்ன பண்ணீங்க? 10 வருஷத்துல இந்த எத்தனை வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி இருக்கீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவை ஒட்டுங்க, நீங்க ஆண்ட மாநிலங்கள்ல எடுங்க, நீங்க ஆண்ட மாநிலங்கள்ல எடுங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பேசிக்குவோம். வாய் இவர் சொல்றது எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா இருக்கணும்னு ஒருத்தர் கேட்டும் பார்த்தோம். இந்த போர்டு எல்லாம் வச்சிருப்பாங்க, அவர்கிட்ட கேட்டும் பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது இது வந்து அன்னதானம் கிடையாதுங்க, ஆள் ஆளுக்கு அள்ளி போடுறதுக்கு. இதுல ஒண்ணு நம்ம வந்து அவர் வந்து பரிசளிக்க ஸ்கூல் ஆனுவல் டே கிடையாது, நீ முன்னாடி போ நீ பின்னாடி வாங்க சொல்றதுக்கு. இது கவர்மெண்ட் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது, அதாவது முதல்ல படிக்கணும். கவர்மெண்ட் வேலைக்காக எவ்வளவு தூரம் உட்காந்து வருஷக்கணக்கா படிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களோட வாழ்க்கையோட லட்சியமே குறைஞ்சபட்சம் ஒரு பிளவாவது கவர்மெண்ட் வேலையில போய் சேர்ந்துட மாட்டோமான்ட்டு அவங்க வழி அழக சொல்லுவா. இல்ல ஒருத்தனோட ஆசையை தூண்டும்னா அதை நம்ம காலடியில கடக்கணும்னா உனக்கு நான் எல்லாத்தையும் தர்றேன் சொல்லுவாங்க. இல்ல உங்கள் கைகளில் உள்ளதை அள்ளி கொண்டாந்து கொட்டுங்கள், அவர் உங்களுக்கு அளவில்லாமல் கொட்டுவார். அந்த மாதிரிதான் அண்ணன் பேசிட்டு இருக்காப்ல. கிட்டத்தட்ட அதே விஷயம் தான். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது நீங்க உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாஸ் பண்ணாலும் நீங்க என்னதான் பாஸ் பண்ணாலும் உங்களால எல்லா இடத்துலயும் போய் உட்கார்ந்து முடியாது. கேட்டகரைசேஷன் பண்ணிருப்பாங்க,
ஜாதி வாரி அடிப்படை பண்ணிருப்பாங்க. இந்த காஸ்டுக்கு இவ்வளவு, இந்த காஸ்டுக்கு இவ்வளவு, மாற்றுத்திறனாளிக்கு இவ்வளவு, ராணுவ வீரர் ஓய்வுபெற்ற ராணுவ வீரர் அவங்களுக்கு இவ்வளவு, எவ்வளவு கன்ஜெஷன்ஸ் இருக்கு விளையாட்டு வீரர்கள். இந்த அந்த கேட்டகரைசேஷன்ல நீங்க சொன்னீங்களா முன்னுரிமை அளித்து கொடுப்போம், யார் யாருக்கெல்லாம் இல்லையோ இந்த பாவத்துல இந்த புண்ணியத்துல சரி ரைட்டு இவங்களுக்கு போட்டும்பா பாம்பா. அந்த கேட்டகரி இதுக்குள்ள வரவே வராது. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை வந்து நீங்க ரூல்ஸ் போட்டாலும் நீதிமன்றமே கிழிச்சு தூக்கி போட்டுரும். இது ஒரு விஷயம் சொல்லி என்கிட்ட எடுத்துட்டு வரீங்கட்டு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயத்த ரொம்ப பிரபலமாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்ற மாதிரிதான் அவர் சொன்னார். நடைமுறைக்கு இது சாத்தியமே கிடையாது. எளிதில் பாஸ் பண்ணி உள்ள போய் அதுக்கு நீங்க ஒரு கேட்டகரியா வைக்க முடியாது. முன்னுரிமை கொடுத்து அழைப்போன்றாங்கல்ல, எவ்வளவு பெரிய பொய்ய, எவ்வளவு கேஷுவலா சொல்லிட்டு வர்றாங்க. இந்த பஜனை பாடுற மாதிரியே சொல்லிட்டு வர்றாங்க. இது பஜனை குரூப் மாதிரிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது பாலிடிக்ஸ்ல பஜனை பண்ற குரூப், வேற எதுவும் கிடையாது. நினைச்சு பாருங்களேன், எவனாச்சும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அப்படி என்னப்பா தப்பா பேச அவரால் பண்ண முடியாதையோ. நீங்க சொன்ன கணக்குக்கு எல்லாரையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கூட மினிமமா எப்படி பார்த்தாலும் ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாயா? அப்ப இருக்கிற வேலை ஆல்ரெடி வேலை வாய்ப்பு வேலை ஒன்று தோற்று முடிஞ்சா நீங்க 20 லட்சம் பேரே உள்ள கொண்டு உட்கார வைக்கலாம். அப்பவுமே 8 லட்சம் புது வேலையில வேலை வாய்ப்பு நாங்க கொடுப்போம் அப்படின்றது வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான விஷயம், இருக்கிற வேலையில கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. அது அதுக்கான வாய் என்னத்தவனாலும் எடுத்து சொல்லிட்டு எல்லாம் கேட்கறதுக்கும் அதை கைவற்றுறதுக்கும் அதை சப்போர்ட் பண்றதுக்கும் ஒரு பிளைண்டான ஒரு கூட்டம் இருக்குல்ல. பேசுவாங்க சும்மா லோக்கல்ல உட்காந்து பேப்பர் கூட படிச்சிருக்க மாட்டான். அவன் கடைசியா பேப்பரை படிச்சு 10 வருஷம் மேலா இருக்கான். ஆனா உலக அரசியல அப்படியே உலக்கையில போட்டு குத்தி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பேசலாம், நீங்க பேசலாமா? உங்க எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க, எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. இது வரை யாராவது நீங்க இப்பயும் சொல்றோம் நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் இந்தியாவில இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்னு கேட்டா ஆயிருக்கு, ஆயிருக்கு. சிக்கிம்ல ஆயிருக்கு. பவன்குமார் ஐயா முதலமைச்சராக 2019 இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11,700 பேரை டெம்பரவரியா உள்ள அமைச்சர், டெம்பரவரியா உள்ள அமைச்சர் 19 அமைச்சாங்க. இப்ப 23 இது வரைக்கும் எத்தனை பேர் அவங்க பர்மனண்டா உசுல கையில பிடிச்சி உட்காந்து என்ன வேணாலும் உள்ள சொல்லலாம், எத்தனை பேர் பர்மனண்ட் ஆக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவுட் ஆஃப் அந்த 11,700 300 பேர் கூட பர்மனண்ட் ஆகல. இது பிராக்டிக்கா நடக்கிறதுக்கு இங்கே எந்த ஸ்டேட் வேர்ல்ட்லயும் இது நடக்காத ஒண்ணு. ஐயா நீங்க அவனுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லுங்க, வாசல் கட்டி தரேன்னு சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு டிராக்டர் வாங்கி தரேன்னு சொல்லுங்க, ஏன் பொண்ணு பார்த்து கல்யாணம் கூட பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பாசிபிள் உண்டு. இது எப்படி நடக்கும்? இதை கேட்டா நம்மள வந்து நமக்கு ஒரு ஸ்டாம்பு குத்துவாங்க. உனக்கு தாண்டா அறிவு இல்லைன்னு வாங்க. நான் அறிவு இல்லாமலே இருந்துட்டு போறேன், நீங்க அறிவோட இருங்க. ஆனா அண்ணன் கேட்டாரு நாங்க ஆட்சிக்கு வந்தால் வந்தி பேசிக்குவோம். ஆனா அது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் இப்படியே பேசி தெரியுங்க. உங்க நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு. நன்றி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.